பொன்லு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகத்த இந்த வீடியோ. HDFC கிரெடிட் கார்டின் பர்ச்சேஸை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நார்மலாக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பேங்க்னுடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டுருப்போம், சரிங்களா? இப்போது நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த டைரக்ட் நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். இவங்க HDFC-னுடைய டைரக்ட் ஸ்டாஃபு. நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எனி பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி HDFC-உடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எனி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அந்த பர்ச்சேஸை நீங்கள் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜஸுமே வராது. 5000 ரூபாய்க்கு குறைவாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் வரும். இந்த தகவல் எல்லாமே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது HDFC-உடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ண விஷயத்தை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான தகவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்வைப்பிங் மிஷினை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய வந்து எனி ஷாப்பாக இருக்கலாம், எனி பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து கஸ்டமர் பே பண்ண நினச்சாங்கன்னா இந்த HDFC-னுடைய ஸ்வைப்பிங் மிஷினை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக பே பண்ண முடியும். இதுக்கு உங்கள்கிட்ட ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தேவை, அல்லது சேவிங்ஸ் அக்கௌண்ட் தேவை. கரண்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலுமே பண்ணித்தராங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ 8667685016 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு HDFC-னுடைய கிரெடிட் கார்டு பர்ச்சேஸ் வந்து இஎம்ஐ மாத்திரதாக இருந்தாலுமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு இந்த ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படினாலும் நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்க முடியும். இதில் ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கால்குலேட்டர் டைப் இருக்கும், அதில் வந்து பில்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் வரும். ரெண்டாவது இந்த பெரிய மிஷினில் பார்த்திங்கன்னா பில்ஸ் வந்து கஸ்டமருக்கு ஒரு பில் வரும், உங்களுக்கு ஒரு பில் வரும். ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்ல விஷயம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் மிஷினில் மற்ற பேங்க்கோட பார்த்திங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேங்க்கில் 1.5%, 2%லாம் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வந்து ஸ்வைப் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 99 ரூபா வந்துடும், 1% 1 ரூபா மட்டும் கம்பெனிக்கு போகும். இதுதான் என்னுடைய தகவல். நண்பர்களே, மேலும் தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டு நாட் ஷேர் ஃபாலோவிங் டு எனி ஒன் ஓடிபி சிவிவி எனி லாகின் பாஸ்வேர்டு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள், ஓடிபி உங்களுக்கு வரக்கூடிய ஓடிபியோ அல்லது வந்து சிவிவியோ அல்லது எனி லாகின் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ்வேர்டு அல்லது யூசர் நேம் வந்து யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களுடைய பேங்க்கில் பேங்க் எம்ப்ளாயின்னு சொல்லி கேட்டாலுமே ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் நானும் இதை பதிவு பண்ணுறேன். ஏன்னா என்னோடய வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோவில் இந்த மாதிரி பார்த்து எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலுமே அவங்க வந்து உங்களுக்கு இந்த சேவை தரும் அந்த சேவை தரும்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து வேறு தகவல் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம், சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தாங்க நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுடைய நிறுவனம் நம்மளுடைய சேனல் வந்து எந்த பொறுப்பே இருக்காது. அதையும் நம்ம நேரத்தில் பதிவு பண்ணுறோம். ஸோ தகவல்களில் ஓடிபி சிவிவி லாகின் பாஸ்வேர்டு எப்பவுமே கேர்ஃபுல்லாக செக்யூரிட்டியாக வச்சுக்கோங்க, எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. மற்ற தகவல் மட்டும் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ உங்களுடைய முழு பொறுப்பில் நீங்கள் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஆலோசனை. நன்றி நண்பர்களே, தொடர்ந்து நீங்கள் ஃபோன்ல இது உங்களுக்காக மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.